லம்பார் டிஸ்க் ப்ராப்ளம். இன்னொரு கேள்வி நீங்கள் கேட்டிருந்தீங்க, கீழ் முதுகில் ஜவ்வு ப்ராப்ளம், டிஸ்க் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபியூ திங்ஸ் அபவுட் தட். இதை பற்றி பேசணுன்னா ஐ நீட் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் தேவை. பட் நான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வச்சுக்கிறேன், சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஸ்பைனல் காலமோட மாடல். ஸ்பைனல் கார்டு உள்ளே இருக்கும், அது உங்களுக்கு இதில் தெரியாது. பட் எலும்புகள் சிம்பிளாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே வெர்டிப்ரல், இதுதான் கீழ் முதுகு, லம்பார் ஸ்பைன் சொல்வோம். மேலே சர்வைக்கல், டார்சல் அண்ட் லம்பார். வில் ஃபோக்கஸ் ஆன் த லம்பார், கீழ் முதுகு நீங்கள் கேட்டதுனால. இந்த பகுதியில் கேன் யூ சி தீஸ் போன்ஸ், இது வந்து வெர்டிப்ரல் பாடின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு முன்னாடி இருக்கிற எலும்பு, எலும்புகள் வெர்டிப்ரல் பாடி. ஸோ அந்த வெர்டிப்ரல் பாடிக்கு நடுவில் ஜெல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கேன் யூ சி தீஸ் திங்ஸ், இதுதான் டிஸ்க்னு சொல்லுவோம். ஜவ்வுன்னு நீங்கள் காமனாக தமிழில் சொல்கிறது. டிஸ்க் ப்ராப்ளம் இஸ் அ காமன் ப்ராப்ளம். அது கழுத்துலேருந்து ஆரம்பித்து கீழ் முதுகு வரைக்கும் இருக்கும். ஆல்ரெடி நான் சர்வைக்கல் டிஸ்க் பற்றி சில விஷயங்கள் பேசியிருந்தேன். பட் நம்ம இப்போ லம்பார் பற்றி பேசலாம், கீழ் முதுகு பற்றி பேசலாம், டு கீப் இட் ஷார்ட். ஸோ டிஸ்க் ப்ராப்ளம் இப்போது காமனாக, அது 18 வயசுலேருந்தே காமனாக பார்க்க ஆரம்பிக்கிறோம் மருத்துவர்கள். அதுக்கு சின்ன வயசுலையும் வரலாம், பட் 18 காமனாக, 18 to maybe 70 வயசு வரைக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். இது காமன் காரணம் என்னென்னா, சி நம்ம ஸ்பைன் வந்து மொபைலாக இருக்கும். தப்பான ஆங்கிளில் நம்ம குனிஞ்சு ஒரு கனமான பொருளை தூக்கினாலோ, இல்லை என்றைக்குமே பண்ணாத வேலையை திடீர்னு ஒரு நாள் பண்ணுறோம், குனிஞ்சு ஏதோ தூக்குறோம், இல்லை சைடில் குனிஞ்சு தூக்குறோம், இல்லை ஜிம்மில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணலை, சரியான ஃபார்ம் சரியாக பண்ண தெரியாமல் பண்ணிட்டோம், இல்லை திடீர்னு ரொம்ப நாள் கழித்து வேலையை செய்யாமல் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சிட்டோம், அதிக நேரம் கார் ஓட்டுறோம், டூ வீலர் அதிகம் ஓட்டுறோம், குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்லேயோ, ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதிகமாக இருக்கிற ரோட்டில் நம்ம டூ வீலர் ஓட்டுறோம், இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். ஈவன் தட் இஸ் அ காஸ் தீஸ் டேஸ், இப்போ இருக்கிற இன்னும் மாடர்ன் டே ஹெல்த் ப்ராப்ளம்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் டிஸ்க் ப்ராப்ளம் வர்றதுக்கான காரணங்கள், காமனான ப்ராப்ளங்கள் காரணங்கள். டிஸ்க் ப்ராப்ளம் வந்தால் உடனே பயப்படணுமா? சிம்பிளாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, 4 ஸ்டேஜ் இருக்குது டிஸ்க் ப்ராப்ளமில். டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவோம் நம்பர் 1, 2வது ஸ்டேஜ் ப்ரோலாப்ஸ், 3வது ஸ்டேஜ் ப்ரொட்ரூஷன், 4வது ஸ்டேஜ் எக்ஸ்ட்ரூஷன். பல்ஜுன்றது சராசரியாக நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தருணம், அது பெருசாக பெரிய அளவில் அது நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரோலாப்ஸ் 2வது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் ரொம்ப கவனமாக இருக்க முடிய சூழல். ஏன்னா அந்த ப்ரோலாப்ஸ் நம்ம கண்டுக்காமட்டோன்னா நிறைய பேருக்கு கால் வராமல் போயிருந்திருக்கு, விரல் வராமல் போயிருந்திருக்கு, இடுப்புக்கு கீழே ஏன்னா யூரின் மோஷன் போகிறது கூட கண்ட்ரோல் இழந்திருக்காங்க. ப்ரோலாப்ஸ் வந்து ப்ரொட்ரூஷன் எக்ஸ்ட்ரூஷன் அந்த கடைசி ஸ்டேஜ் போகிறதுக்குள்ளே நம்ம கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதை நம்ம சரி பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். என்னென்ன காமன் பிரச்சனைகள் வரும் இதனால், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்? முதுகுவலி, எல்லாருக்கும் தெரிஞ்சது முதுகுவலி, குனிய முடியாது, சில பேருக்கு நைட்டு தூங்கக்கூட முடியாது வலினால், சில பேர் காலையில் எழுந்திரிச்சா வலி சொல்லுவாங்க. முக்கியமான ஒரு சிம்டம் முதுகுலேருந்து காலுக்கு, தொடையிலையோ கால் பாதங்கள் வரைக்கும் அந்த வலி பரவும். முதுகுலேருந்து நான் சொல்கிறேன், ரெண்டு காலுக்கும் பரவலாம் சில பேருக்கு, சில பேருக்கு ஏதாவது ஒரு காலில் பரவும், டிபெண்ட்ஸ் அப்பான் தி நேச்சர், அது எப்படி அந்த ஜவ்வு விளையிருக்கின்றதை வச்சு. கால் மறுத்து போகும், விரல் நுனிகள் மறுத்து போகலாம். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம், காலில் எந்த பகுதி வேணாலும் மறுத்து போகலாம். ஸோ இதெல்லாம் தான் காமன் காசஸ், ஐ மீன் காமன் சிம்டம்ஸ். முக்கியமாக வலின்னு சொல்கிறதோட மறுத்து போகிறது ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அடங்கணும். ஏன்னா இந்த டிஸ்க் ப்ரோலாப்ஸ் விடுறதுனால அது நிறைய, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கால் வராமல் போகிறது மட்டும் கிடையாது, யூரின் மோஷன் கூட நமக்கு வராமல், ஐ மீன் கண்ட்ரோல் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிஸ்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி அதுக்கான சிகிச்சை முறைகள் நீங்கள் எடுத்திங்கன்னா அது நம்ம சரி பண்ண முடியும். நிறைய பேர் கேட்குறது வந்து வாழ்க்கையே போயிடுச்சா டிஸ்க் ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், எல்லோரும் சொல்கிறது ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் லைஃபே போச்சு அப்படின்னு, அப்படிலாம் எதுவும் கிடையாது. என் டிஸ்க் பல்ஜ் இருக்குது, நான் குனிய முடியாது, எக்ஸசைஸ் பண்ண முடியாது, இந்த வேலை பண்ண முடியாது, நிறையா இன்னும் கீழே தரையில் உட்கார முடியாது, நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களை வந்து சி ஒரு ஒரு பிரச்சனையும் ஒரு ஒரு மனித உடம்பும் ஒரு தனித்துவம் படைத்த ஒரு விஷயம், ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை மருத்துவர் அணுகி இவாலுவேட் பண்ணிக்கோங்க, அவங்கள கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கான விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக, அதுவும் முக்கியமாக நீங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது மருத்துவர் அணுகி நீங்கள் அதை உங்களை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா ஆப்ரேஷன் எல்லாமே இதை சரி பண்ண முடியும், மருந்துகளாலேயோ ஃபிசியோதெரப்பினாலேயோ உடற்பயிற்சி எக்ஸசைஸ்னாலேயோ. இந்த டிஸ்க் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் இருக்குது, ப்ரோலாப்ஸ் ஸ்பெசிஃபிக் எக்ஸசைஸ் இருக்குது, இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நம்ம நியர் நார்மலாகவே இருக்க முடியும். அது கடைசி கட்டம் வரைக்கும் அந்த மருந்து போயும் நம்ம கண்டுக்காமல் கடைசி கட்டம் வரைக்கும் விடும்போது தான் அது டேஞ்சரஸாக போகுது, ஆப்ரேஷன் ப்ளஸ் அதுக்கு மேலே காம்ப்ளிகேஷன்ஸ்ல போய் முடியுது.
ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தால் அவங்கள பயப்பட வேண்டாம், ஓப்பனாக அவங்க மருத்துவர்கிட்ட பேசுங்க, ஃப்ரீயாக பேசி பழகுங்க, மருத்துவர் அணுகுங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற காலத்தில் தெர் ஆர் அ லாட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அது சரி பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தால் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது, சரி பண்ணி நீங்கள் நார்மலாக வாழ்க்கையை வாழ முடியும். பட் ஏர்லியாக டிடெக்ட் பண்ணால் இட்ஸ் ஈவன் பெட்டர். ஓகே கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க, ஹோப் கொடுங்க. டிஸ்க் ப்ராப்ளம், அதுவும் முதுகில் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தால் வாழ்க்கையோட முடிவுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாதுன்றதை புரிய வைங்க. ஓகே, நன்றி.